அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம கணினி பாடத்தை படிக்க போகிறோம். ஓகே, படிப்பதற்கு முன்பு நம்ம யூடியூப் சேனலை போயிட்டு மறந்துடாமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கு நம்ம பாடத்துக்கு போகலாம். நிலை 2, டாபிக் 2வதுல இருக்கும். சப் டாபிக் பார்த்தீங்கன்னா 4வது 2.4, இணையம் வழி பதிவிறக்கம் செய்த படத்தை 5 கூறுகளின் அடிப்படையில் புறநினைப்பு செய்வர். ஓகே, ஆசிரியர் உதாரணத்துக்கு திருவள்ளுவர் படத்தை எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, புனரமைப்பு செய்யப்பட்ட படம்னு சொல்லி உதாரணத்துக்கு கீழேயும் நான் ஒரே படத்தை பலவேறு வடிவங்களில் ஆசிரியர் செய்து போட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரே படத்தை பலவேறு வடிவங்களில் செய்யறது தான், அதாவது எடிட் பண்ணுறது தான் புனரமைப்பு. ஓகேவா? இன்றைக்கு இந்த பாடத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு ஸ்லைட்டாக. வாங்க போகலாம். புனரமைப்பை எந்த சோஃபை கொண்டு நம்ம பயன்படுத்தி செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, கலப்பை, அதாவது ஸ்கூலில் இருந்தோம்னா இந்த கலப்பை பயன்படுத்தி தான் நம்ம இந்த புனரமைப்பு செய்வோம். இன்றைக்கு நம்ம பிரிண்ட் ப்ரோக்ராமில் தான் இந்த புனரமைப்பு செய்ய போகிறோம். ஏன் இதில் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வீட்டில் இருந்தவாறே ஆன்லைன் செய்கிறதுனால எல்லா கம்ப்யூட்டர்லையும் சரி லேப்டாப்லேயும் சரி நம்ம விண்டோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்துகிறனால எல்லா கம்ப்யூட்டர்லேயும் பிரிண்ட் ப்ரோக்ராம் இருக்கும். அதனால் ஆசிரியர் இன்னைக்கு இந்த பிரிண்ட் ப்ரோக்ராமத்தில் தான் புனரமைப்பு செய்ய போகிறேன். ஓகே, புனரமைப்பு செய்வதற்கு முன்பு நம்ம ஒரு படத்தை இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யணும். அப்படின்னா இணையத்திலிருந்து ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை நம்ம டவுன்லோட் பண்ணணும். எப்படி? ஒரு சிலருக்கு தெரியாது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு. அந்த வழிமுறை தான் ஆசிரியர் அடுத்த ஸ்லைட்ல போட்டிருக்கேன். ஓகே, முதலாவது ஆசிரியர் கூகுளில் போயிட்டு திருவள்ளுவர்னு டைப் செய்துட்டு சர்ச் பட்டன் தட்டிட்டேன். சர்ச் பட்டன் தட்டின கையோட நீங்கள் என்ன செய்யணும்னா, இமேஜஸ் என்ற பட்டனை தட்டிங்கன்னா அங்கே படம் மட்டும்தான் வரும். உங்களுக்கு ஏற்கனவே இது தெரிஞ்ச விஷயம்தான். ஆசிரியர் என்ன செய்திருக்குன்னா, 3வது படத்தை எடுத்திருக்கேன். எடுத்த கையோட நீங்கள் ரைட் கிளிக்கை தட்டணும். ரைட் கிளிக் தட்டின கையோட அங்கே ஒரு பாக்ஸ் வரும். வந்த பிறகு சேஃப் இமேஜ் அஸ்ன்னு சொல்லி ஆசிரியர் காட்டியிருக்கேன் இல்லையா, அந்த பட்டனை தட்டணும். தட்டின பிறகு நீங்கள் எதில் சேவ் பண்ணணும்னு அது கேட்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த பிக்சர்ஸ் பட்டனை தட்டிட்டு கீழே ரீநேம், அதாவது ஃபைல் நேம் கொடுக்கணும். நீங்கள் அது என்ன படத்துக்கு பெயர் கொடுக்க போகிறீங்க? ஆசிரியர் என்ன செய்திருக்கேன்னா, திருவள்ளுவர்னு டைப் செய்திருக்கேன். டைப் செய்த பிறகு சேவ் பட்டனை தட்டணும். ஓகே, சேவ் பட்டன் தட்டுறதுக்கு முன்பு நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டில் போயிட்டு சேவ் பண்ணுறீங்கன்னு ஆசிரியர் முதலாவது தட்ட சொன்னேன், அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. சேவ் தட்டின பிறகு கீழே பார்த்தீங்கன்னா, உங்கள் எப்படி டீச்சர் கன்ஃபர்மேஷன் பண்ணுறது அதை டவுன்லோட் பண்ணிருச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் கட்டம் போட்டு காட்டியிருக்கேன் இல்லையா, திருவள்ளுவர் நீங்கள் என்ன ரீநேம் போட்டு சேவ் பண்ணியிருப்பீங்களோ கீழே காட்டும். ஓகேவா? அடுத்த ஸ்லைட் போகலாம். இப்பொழுது நம்ம ஏற்கனவே நம்ம திருவள்ளுவர் ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணியிருக்கோம்ல, அந்த படத்தை எப்படி பெயிண்ட் ப்ரோக்ராமில் திறக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்த படத்தை பெயிண்ட் ப்ரோக்ராமில் திறக்கும் வழிமுறையை காண்போம். பிக்சர்ஸ் டாக்குமெண்ட்க்கு போயிட்டு பிக்சர்ஸ்னு கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ண கையோட திருவள்ளுவர் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, அதன் மேலே ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ண கையோட ஒரு பாக்ஸ் வரும். ஒரு பாக்ஸ் வந்த கையோட ஓப்பன் வித், நீங்கள் என்ன தட்டணும்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் ப்ரோக்ராம்னு நம்ம தட்டணும். அங்கே பெயிண்ட்டுன்னு இருக்கும், நம்ம அதை தட்டணும். தட்டின கையோட ஓகேவா, உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். ஆசிரியர் படத்தை போட்டிருக்கேன் இல்லையா, இப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ண கையோட ஓகே, உங்களுக்கு இந்த படம் வந்து சின்னதாக தான் தெரியும். ஓகேவா? அதுக்கு வெளியே ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆசிரியர் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கோர்னரில் நீங்கள் மவுஸை கொண்டு போய் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரோ காட்டும். நீங்கள் ஏரோ காட்டின பிறகு அதை கிளிக் பண்ணி நீங்கள் இழுக்கணும். இழுத்த கையோட என்ன மாதிரி காட்டும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காட்டும். ஓகேவா? படம் அங்கே இருக்கும், நம்ம வெள்ளை ஸ்லைட்னு சொல்லி அது இழுத்த கையோட அதை மூவ் பண்ணியிருக்கோம். மூவ் பண்ண கையோட இப்படி தான் காட்டும்.
புனரமைப்பு செய்வதற்கு முன்பு நம்ம கலப்பெண் திறந்த பிறகு நம்மளுக்கு முக்கியமா ரெண்டு விஷயம் தெரிஞ்சாகணும். ஓகே, ஒன்னாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இதன் பெயர் பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பு. இது முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், செலெக்ஷன். அடுத்து ஓகே, கீழே பாத்தீங்கன்னா செலக்ட்னு இருக்கு இல்லையா, அந்த பட்டனை தட்டினா கீழே பார்த்தா ஆசிரியர் பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன், ஃப்ரீ ஃபார்ம் செலெக்ஷன். அப்படின்னா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணும் ஷேப்னாலும் நீங்க செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அது தமிழ்ல பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பு சுதந்திர வட்டம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமா நீங்க தட்டி இருக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த செலக்ட் பட்டன் தட்டினோட நீங்க ரெக்டாங்கிள் செலெக்ஷன் தட்டினாலும் சரி, ஃப்ரீ ஃப்ரம் செலெக்ஷன் தட்டினாலும் சரி, இது ரெண்டுமே எதெல்லாச்சும் ஒன்று தட்டினாலும் சரி, நீங்க முக்கியமா இந்த ட்ரான்ஸ்பேரண்ட் செலெக்ஷன் கண்டிப்பா தட்டி இருக்கணும். இப்பொழுது நம்ம செலெக்ஷன் பண்ண போறோம். மொதல் செலெக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம ரெக்டாங்கிள் செலெக்ஷனை தேர்ந்தெடுக்க போறோம். ஆசை ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க, அதை போய் தட்டணும். நீங்க தட்டின பிறகு நீங்க அந்த படத்து மேல ரெக்டாங்கிள் ஷேப்ல நீங்க போடணும். ஆசிரியர் காட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதான் ரெக்டாங்கிள் ஷேப்பு. இது தட்டின கையோட இப்பதான் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஓகே ஆசிரியர் காப்பிக்கு ஒரு கட்டம் போட்டு காட்டியிருக்கேன், நீங்க அந்த காப்பி பட்டனை ஆசிரியர் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன், அதை போய் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண கையோட அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஆசை கட்டம் போட்டு காட்டியிருக்கேன், நீங்கள் அதை கவனிங்க, ஆசை ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன், அதை போய் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண கையோட உங்களுக்கு இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு வந்திருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா, ஆசை ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இது காட்டின பிறகு உங்கள் மவுஸை போயிட்டு அந்த பாக்ஸில் போய் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏரோ காட்டும். ஓகேவா, இந்த ஏரோ காட்டின கையோடு நீங்கள் அதை நகர்த்தி வைக்கலாம், எங்கே வேணாலும் கிளிக் பண்ணிட்டு நகர்த்தணும். ஓகே, நகர்த்தின கையோட உங்களுக்கு இப்படி வரும். ஓகேவா, நீங்கள் எங்கே நகர்த்தி வைக்க போறீங்கன்னு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணணும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நகர்த்தி வைக்கணும். ஆசை நகர்த்தி வச்சுட்டேன். ஓகே, இப்பொழுது நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம எந்த செலெக்ஷன் தேர்ந்தெடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபார்ம் செலெக்ஷன் தேர்ந்தெடுத்துட்டு உங்கள் விருப்பப்படி, அதாவது ட்ரையாங்கிள் செய்ய போகிறீங்களா இல்லை சர்க்கிள் செய்ய போகிறீங்களா, அது உங்கள் விருப்பப்படி நம்ம செலெக்ஷன் பண்ணணும்னா நம்ம என்ன தரணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபார்ம் செலெக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு. ஓகே, நம்ம இப்போ ஆசிரியர் என்ன ஷேப்பில் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டு ஷேப். நீங்கள் இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணாலும் சரி, ரவுண்டு ஷேப் பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ண கையோட அது ரெக்டாங்கிள் மாதிரி தான் காட்டும். ஓகேவா, ஆசிரியர் என்ன செய்துட்டேன், சர்க்கிள் மாதிரி செலெக்ஷன் பண்ணிட்டேன், பண்ண கையோட அது இப்படி தான் காட்டும். இப்படி பண்ண கையோட நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, காப்பி தட்டணும். காப்பி தட்டின பிறகு உங்களுக்கு தெரியணும் அடுத்தது நம்ம என்ன தட்டணும், பேஸ்ட் தட்டணும். ஓகேவா, நம்ம தட்டின கையோட எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஆசை ரவுண்டு ஷேப் சொன்னதையா, ஓகே அடுத்து அடுத்து ஆசை நிறைய ஷேப்பில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆசை எத்தனை விதமான ஷேப்பில் செய்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 விதமான ஷேப்பில் ஆசை செய்திருக்கேன். ஓகே, இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 படத்துக்கும் நம்ம மேலே ஷேப் போட போகிறோம். அது எப்படி போடுறதுன்னு ஆசிரியர் சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன், அதாவது ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வடிவங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு வடிவமும் பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்லைட்டில் காமிக்கிறேன். ஓகே, ஆசிரியர் ரெக்டாங்கிள் ஷேப் பயன்படுத்தி அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆசிரியர் இது மேலே ரெக்டாங்கிள் போட்டுட்டேன். ஓகேவா, அதே மாதிரி ஒவ்வொரு ஷேப் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் எடுத்து போடலாம். இதோ ஆசிரியர் போட்டிருக்க பாருங்க, பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டிருக்கணும். உங்கள் விருப்பப்படி இதை தான் இப்படி தான் செய்யணும்னு இல்லை, உங்கள் விருப்பப்படி நீங்கள் செய்து பாருங்கள். இப்படி செய்து முடிஞ்சு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா அது பேர் என்னன்னு நான் ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன், இது கலர் போடுறது, அதாவது ஃபுல் ஃபில்னு சொல்லுவாங்க.
கலர் போடுறது. இதை போய் கிளிக் பண்ணிட்டு ஓகே ஆசிரியர் நீங்க பார்த்த கையோடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆசிரியர் என்ன செய்திருக்கேன்னு. ஓகே அந்த ஃபுல் ஃபீலை கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ள உங்கள் விருப்பப்படி நீங்கள் கலர் போடலாம். ஓகேவா, கலர் போட்ட பிறகு இப்படி தான் காட்டும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே இன்றைக்கு நம்ம எப்படி இதை செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓகேவா, இது பேர் தான் புனரமைப்பு. ஒரே படத்தை பல விதமான ஷேப்பில் நம்ம எடிட் பண்ணி செய்கிறது. இப்பொழுது நம்ம பாடத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஓகே இதுக்கு முன்னுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி புனரமைப்பு செய்யணும்னு. ஓகே இந்த புனரமைப்பு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒன்றாவது என்னன்னா தேர்ந்தெடுப்பு செலெக்ஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா நகல் காப்பி, மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒட்டு பேஸ்ட். இந்த மூணு விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த புனரமைப்பு செய்து பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே இன்றைய பாடம் முடிஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம். அடுத்த பாடத்தில் நம்ம சந்திப்போம்.